ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயில்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் லேவியர் 20:26 இறைவசனம். எனக்கென தூயவர்களாக இருப்பீர்களாக, ஏனெனில் ஆண்டவராகிய நான் தூயவராயிருந்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களின்று பிரித்தெடுத்தேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஜனங்களாகிய நாம் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் ஆண்டவரது ஊழியத்தை செய்வதில் அசட்டையாக இருக்கக்கூடாது. உற்சாகத்தோடையே வார்த்தையை அறிவிக்க வேண்டும். வார்த்தையை அறிவிக்கும் போது உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை பொறுப்படுத்தி வழி நடத்துவார். வனாந்திரங்களில் நடத்தும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரித்தெடுப்பது என்பது நாம் பரிசுத்தமாகவும் பக்தியோடும் பாவம் செய்யாதபடி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம் நம்பிக்கை கர்த்தராகி கண்மலையின் மீது வைத்து வாழ வேண்டும். பிறர் நம்மை அவமானப்படுத்தினாலும் அதனை அன்போடு ஏற்றுக்கொண்டு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். தேவன் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். யோபுவை பாருங்கள். அவர் கர்த்தரின் சமூகத்தில் நீதி உள்ளவனாகவும் சன்மார்க்கனுமாக இருக்கிறார். சாத்தான் சோதிக்க உத்தரவோடு வருகிறான், ஆனாலும் யோபு ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் காத்திருக்கிறார். பிரித்தெடுத்த ஜனமாய் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். யோசிப்பை பாருங்கள். தம் சொந்த சகோதரர்களால் பிரித்தெடுக்கப்பட்டு எகிப்துக்கு அடிமையாக செல்கிறான், அதிபதியாக மாறுகிறான். தாவீதை பாருங்கள். தன் சொந்த சகோதரரை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் மகா பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை சந்திப்பதற்கு நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம், நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, முதலில் உம்முடைய தேவ ராஜ்யத்தை தேடவும் அப்பா. நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். மற்றவையெல்லாம் அனைத்தும் எங்களுக்கு கொடுக்கப்படுமே சுவாமி, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மில் நாங்கள் வேறுபட்ட ஜனங்களாய் இந்த உலகத்தின் மாயமலங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் ஆண்டவரே, இந்த ஜபங்களெல்லாம் மீட்பர் மருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.